ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ ஃபேஷன் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம டுட்டோரியலில் லோடிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். என்னடா திரும்ப திரும்ப லோடிங் ஸ்டிச் பற்றியே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா லோடிங்கில் வந்துட்டு அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குங்க. லோடிங்கில் த்ரெட் லோடிங் இருக்குது, பீட் லோடிங் இருக்குது, த்ரெட் லோடிங்லேயே வந்துட்டு மல்டி கலரில், அந்த மல்டி கலர்லேயும் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் லாஸ்ட் டுட்டோரியலில் வந்துட்டு மல்டி கலர் வந்துட்டு அடுத்தடுத்தது வர மாதிரி எப்படி போடுறதுன்னு சொல்லியிருக்கேன். பட் இப்போ வந்துட்டு மல்டி கலர் தான், பட் ஆனால் அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிளில் வரும். அதாவது ஒவ்வொரு முக்கோணம் முக்கோணமா ஒவ்வொரு கலர், ஒரு ட்ரையாங்கல் ஒரு கலர்னா இன்னொரு ட்ரையாங்கல் இன்னொரு கலர், சோ அந்த மாதிரி மல்டி கலர்ல போட போறோம். பட் வந்து இது ரெண்டு கலர்ல தான் நம்ம வந்து போட போறோம். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த லோடிங் எப்படி போடுறதுன்னு பாத்துடலாங்களா? சரி வாங்க வீடியோ கலர் போலாம். இப்போ இந்த லோட் போடுறதுக்கு நான் இந்த இடத்துல த்ரெட் எடுக்கிறேன். நம்ம எந்த இடத்துல வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் வந்து போடுறேன். நார்மலாக வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, லோடிங் ஸ்டிச் வந்து இதுக்கு முன்னாடி வந்துட்டு ரொம்ப கிளியராக வந்து டியூட்டோரியல் போட்டிருக்கேன். லோடிங் எப்படி போடுவோம் அப்படின்னா, இந்த பைப்பிங் த்ரெட்டை ஓட்டியே வந்துட்டு லோடிங் போடணும். ரொம்ப தள்ளி போடக்கூடாது, பக்கத்தில் ஒரு குட்டி லாக்கு. நான் வந்து இப்போ ஏன் ரெண்டு பைப்பிங் த்ரெட் ஓட்டியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஸ்டிச்செல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பட்டையாக இருந்தால் தான் அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு ரெண்டு பைப்பிங் த்ரெட் ஓட்டியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல போட்டுட்டு கீழே உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். லோடிங் பொறுத்த வரைக்கும் மேலே வந்துட்டு பைப்பிங் த்ரெட்டை ஒட்டிட்டு ஒரு ஸ்டிச்சும், பக்கத்தில் ஒரு குட்டி லாக்கு, அதுவும் மேலே பார்த்து தான் இருக்கணும். அடுத்தது வந்துட்டு கீழ் சைடு அதே மாதிரி பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி ஒரு ஸ்டிச்சு, லாக் வந்துட்டு கீழே பார்த்துருக்கணும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம மாறி மாறி லோட் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டிச் போடுறதுக்கு ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஒரே அளவில் இருந்தால் அழகாக இருக்கும். நீங்கள் வந்து இதில் வந்து நூல் வந்து எண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போ இவ்வளோ லைன் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி வச்சு கூட போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் இதில் முடிச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த நூலை வந்து நம்ம இப்படியே விட்டுற போகிறோம். நம்ம வந்து ஒவ்வொரு தடவை எண்ணாட் போட போகிறதில்ல. லாஸ்ட் வீடியோவில் போட்ட மல்டி கலர் லோடிங் ஸ்டிச்சுக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம எண்ணாட் போட்டிருப்போம். பட் இதுக்கு அப்படி போட தேவையில்ல. அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த நூலை வந்துட்டு கொஞ்சமாக லென்த்தாக விட்டுக்கோங்க. லென்த்தாக விட்டுட்டு இந்த ஊசியில் இங்கே குத்தி வச்சுக்கோங்க. வந்து நம்ம இந்த ஊசி நம்ம மறுபடியும் போடுறதுக்கு வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வேற ஏதாவது நீடில் வச்சிருப்போம் இல்லைங்களா, அதை வச்சு நம்ம வந்து இந்த இடத்துல குத்திக்கலாம். ஏன்னா இந்த ஊசி வந்து திரும்ப வேணும், அதுக்காக நீங்க ரெண்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அப்படியே கூட குத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தூரமா வந்துட்டு குத்தி விட்டுட்டு அப்படி விட்டுட்டீங்கன்னா அந்த நூல் வந்து லூஸ் ஆகியும் வராது, நம்மளுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. அடுத்தது இன்னொரு கலர் போட போறோம். இப்போ அடுத்த நூல் வந்துட்டு இந்த பக்கம் இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ அப்பதான் இந்த கிராஸ் வந்து இப்படி மாறி மாறி வரப்போ நம்மளுக்கு வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். இப்பவும் இந்த பக்கம் இருந்தே ஆரம்பிக்க கூடாது. ஸோ நம்ம அதனால இங்கிருந்து ஆரம்பிச்சுக்கலாம். அதுவும் பாத்தீங்கன்னா இப்படி கிராஸ் இந்த நூலை வந்துட்டு ஒட்டிதான் வரணும் நம்ம போடுற ஸ்டிச்சு. ஸோ இப்போ இங்கே ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த கிராஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் இங்கே ஆரம்பிக்கிறேன் பேக் ஸ்டிச் போட்டு. இப்போ இந்த இடத்துல இந்த நூலுக்கு அடுத்தது வர மாதிரி, ஸோ இப்போ இந்த கிராஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது இந்த நூலுக்கு நம்ம ஆல்ரெடி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நூலுக்கு பக்கத்துலேயே இருக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம கவனமாக அந்த பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி தான் போடணும். ஏன்னா நம்ம கவனம் மாறி போட்டுட்டோம் அப்படின்னா அது ஸ்டிச் வந்து தள்ளி தள்ளி வந்துட்டு ஸோ அசிங்கமாக போயிடும். இப்போ வந்துட்டு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு நூல் கொண்டு வந்துட்டு இப்போ நான் இந்த பக்கம் விடுறேன். ஸோ இது நூல் வந்து எந்த பக்கம் வேணாலும் விட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இழுத்துட்டு அந்த முன்னாடி ஒரு நூல் குத்தியிருந்த இல்லைங்களா ஒரு ஊசியில், அந்த ஊசி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு திரும்ப அதை அந்த பக்கமே குத்தி வச்சுட்டு திரும்ப இந்த நூலை வந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த நூல் எடுத்துட்டோம். இந்த நூல் எடுத்துட்டு நமக்கு எவ்வளோ கிராஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். எனக்கு இந்த கிராஸ் ஓகேவாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே நான் ஆரம்பிச்சுக்கிறேன். எப்பயும் போல் கீழே ஒரு லாக்கு, சேம் இதே மாதிரி தான். மறக்காமல் பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி ஒட்டி ஸ்டிச் போடுங்க. ஓகே, இப்போ வந்து நான் இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு இங்கே அதுதான் இதோட முடிச்சிடுறேன். நான் முடிச்சுட்டு இந்த ஊசியை எடுத்து இதில் குத்திக்கலாம். ஓகேங்களா, இதில் குத்தி வச்சுட்டு இப்போ அந்த ஊசி எடுத்துக்கு போகிறோம். இப்போ அடுத்தது வந்து எப்படி போடணும் அப்படின்னா, இப்போ இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், திரும்ப நம்ம இப்படியே கொண்டு வந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த சைடில் முடிச்சிருக்கோம் அப்படின்னா இது இந்த சைடில் இருக்கிறப்போ இந்த கிராஸ் எப்படி வேணுமோ அதை பார்த்து தான் நம்ம கொண்டுட்டு வரணும். நம்ம எப்போவுமே இப்படி கீழே தானே கொண்டுட்டு வர போகிறோம் அப்படின்னு கொண்டு வரக்கூடாது. இப்போ இதுக்கு வந்து கிராஸ் எப்படி கொண்டுட்டு போகணும், இப்படி கொண்டுட்டு போனால் தானே அந்த ட்ரையாங்கிள் வரும். ஸோ அதனால் இங்கே இது இந்த இடத்துல மேலே கொண்டுட்டு போகணும். ஸோ நமக்கு பார்த்துக்கலாம் எந்த இடத்துல கரெக்டாக இருக்குன்னு. ஸோ எனக்கு வந்து இங்கே கரெக்டாக இருக்குது. போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக்கு, திரும்ப சேம் அதே மாதிரி தான் பக்கத்தில் ஒரு குட்டி லாக்கு.
ஸோ இதே மாதிரி கரெக்டாக அந்த ட்ரையாங்கிள் பார்த்து பார்த்து கரெக்டாக கொண்டு வந்துடணும். ஸ்டிச்சை மேலே கொண்டுட்டு போகணுமா கீழே கொண்டுட்டு வரணுமா அப்படிங்கிறது கவனிச்சு போடணும். எல்லா இடத்துலையும் நம்ம கீழே பார்த்தே போட முடியாது. அப்புறம் போட நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஸ்டிச் குத்துறது கவனிக்க மாட்டோம், அந்த பைப்பிங் த்ரெட்டை நகுந்து போயிடும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம், எல்லாத்துக்கும் அப்படி நடக்கும். நம்ம இதை தான் கவனம், அந்த கலரு பார்க்கணும், ட்ரையாங்கிள் கரெக்டாக வருதுன்னு பார்க்கணும்னு அதை மட்டும்தான் கவனிப்போமே தவிர அந்த ஸ்டிச்சு தள்ளி போகிறது கவனிக்க மாட்டோம். ஸோ அதையும் கவனமாக பார்த்துக்கணும். இப்போ நான் இந்த இடத்துல அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ எப்பயும் போல் இந்த நூலை இப்படி இழுத்து விட்டுட்டு இந்த ஊசியை எடுத்து இந்த நூலில் குத்திக்கணும். குத்திட்டு அடுத்தது இந்த நூலை எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது இந்த நூலை போடுறோம். இதுவும் அதே மாதிரி அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி மேலே பார்த்து கொண்டுட்டு வரணும். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா போடுறப்ப இந்த நூலை வந்து ரொம்ப டைட்டாக இழுத்து போடக்கூடாது. இப்போ பாருங்கள் இப்படி போடுறோம் இல்லைங்களா, இது வந்து இப்படி இழுக்கக்கூடாது. இழுத்தா அந்த பைப்பிங் த்ரெட் வந்து ரொம்ப அப்படி நெருங்கி வந்துடும். ஸோ அது வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும், அகலை கம்மியாயிரும். ஒரு பக்கம் அகலை ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு பக்கம் அகலை கம்மியாயிரும். ஸோ அதனால் அப்படி போடக்கூடாது. ஸோ இப்படி கொண்டு வந்துட்டு இங்கே இதை விட்டுறலாம். இந்த ஊசியை எடுத்துட்டு இங்கே குத்திட்டு அடுத்தது இதை இப்படி திருப்பி போட போகிறோம். சேம் இதே மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டு வந்துடலாம். நான் ரொம்ப லென்த்தாக பைப்பிங் த்ரெட் ஒட்டிட்டேன். இதை நான் ஃபுல்லாக போட்டு உங்களுக்கு காட்டுறதுக்குள்ளார கிட்டத்தட்ட 20 minutes ஆயிரும். ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக ஓடிடும். ஓகே, இதே மாதிரி தான் நான் வந்து ஃபுல்லாக அப்படியே போட்டுட்டு அப்புறமா காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு இந்த கலர் முடிச்சிட்டேன். ஸோ அதனால் நான் இங்கே என்னாட் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த கலரை வந்துட்டு இந்த இடத்துல என்னாட் போட்டுட்டேன். அடுத்தது இந்த கலர் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த நூல் எடுத்து விட்டுடலாம். எடுத்து அந்த பிங்க் கலர் நூல் வந்து டிஸ்டர்பா இருக்கும் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த கலர் போட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி இங்கே போட்டுட்டு கரெக்டாக இங்கே. ஸோ இப்போ வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்துட்டு அந்த ட்ரையாங்கிள் கிடைக்கும். அந்த ஷார்ப்னஸும் பாருங்கள் ஓரளவு கரெக்டாக வந்திருக்கும். கொஞ்சம் தள்ளி போட்டோம் அப்படின்னா ஒரு இடத்துல கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், ஒரு இடத்துல கொஞ்சம் பட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ட்ரையாங்கிளோட ஒரு கார்னர் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது இப்போ நம்ம பாருங்க முடிச்சு போடங்காட்டி அந்த இடத்துல அந்த அடையில் இருக்கிற நூல் வருது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்துச்சுன்னா நம்ம கடைசியை வந்து அதை அப்படியே கட் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா நம்ம கட் பண்ணி விட்டதோட பிசுறுது அது. அவ்வளோதான், முடிச்சுட்டு இங்கே எண்ணாட் போட்டு போகிறோம். எண்ணாட் போட்டேன் பாருங்கள் தான், இந்த எக்ஸ்ட்ரா தூக்கிட்டு வந்துருச்சு இல்லைங்களா அடி நூல், அதை அழுங்காத அப்படியே ஒட்டி கட் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா சம்டைம் இந்த மாதிரி வரதா செய்யும், அடியில் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறோம் இல்லைங்களா அந்த நூல். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு மல்டி கலரில் போடுவோம். இது வந்து மேக்ஸிமம் வந்து டபுள் கலரில் மட்டும்தான் போட முடியும். மூணு கலர் வந்துச்சு அப்படின்னா அப்புறம் இங்கே விட்டோம் அப்படின்னா அடுத்த கலர் இன்னொரு கலர் வரப்போ அந்த ஃபஸ்ட் இருக்கிற கலர் ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு வந்து எப்போவுமே நம்ம ரெண்டு கலரில் மட்டும்தான் போடுவோம். ஓகேங்க, நீங்கள் இதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸி தான், பட் ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்துட்டு போடுறதுக்கு வராது. ஏன் அப்படின்னா கரெக்டாக அந்த ட்ரையாங்கிள் கொண்டுட்டு வரணும், அது ஒரு பெரிய விஷயம். அப்புறம் வந்து ரெண்டு நூல் மாற்றி கொண்டுட்டு வரணும். ஸோ அது கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ஈஸியாக வரும். இப்போ இதுக்கு வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்துடலாங்களா, அவுட்லைன் கொடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு நம்ம வந்து ஒரே கலரில் அவுட்லைன் கொடுத்தாலும் கொடுக்கலாம், வேறு கலர்லையும் கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இப்போ நூலில் கட் பண்ணிட்டேன், ஜரியில் வச்சு அவுட்லைன் கொடுத்து காட்டுறேன். இதுக்கு வந்து நம்ம பீடும் கொடுத்துக்கலாம், பீடு கொடுக்கலாம், ஸ்டோன் செயின் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா ஜரியில மட்டும் போடுறேன். பாருங்க இப்ப அவுட்லைன் கொடுத்தங்காட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சோ நீங்க வந்துட்டு ஜரியில கொடுத்தாலும் சரி, இல்ல பீட்ல கொடுத்து பாத்தீங்கனாலும் சரி, இல்ல செல்ஃப் கலர்லயே கொடுத்தீங்கனாலும் ஓகே. ஓகேங்க, நீங்க வந்துட்டு இதை நல்லா ட்ரை பண்ணுங்க. ரொம்ப வந்துட்டு பொறுமையா இதுக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா அவசரப்பட்டு இது வராது கண்டிப்பா, ரொம்ப பொறுமை தேவை. நல்லா இது கத்துக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஆச்சுன்னா பாத்துக்கோங்களேன். கீழே நூல் மாட்டிக்கும், அப்புறம் மேல கொண்டு வரப்ப அந்த கிராஸ் கரெக்டா வராது. சோ அப்படியே நிறைய தப்பு தப்பா பண்ணி அப்புறம் கட்டாய் கட்டாய் போயிடும் நூல் ஏதாவது ஒன்றில் மாட்டி. ஸோ அந்த மாதிரி நிறைய கஷ்டம் இருந்துச்சு. பட் ஆனால் கற்றுக்கிட்ட கொஞ்ச நாள், கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஆச்சு இதை நான் கற்றுக்கிறதுக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களாலே முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்னோட டுட்டோரியல் எல்லாம் பார்த்து நீங்கள் ஆரி கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பாருங்கள் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் தட்டி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நான் எப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ என்னோட வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.